ப்ரோ இந்த ஒரு அட்வைஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் கல்யாண புதுசில் நான் ஃபாலோ பண்ணலை அதனால் நிறைய பிரச்சனை கஷ்டம்லாம் எங்கேன்னா முடிவு எடுக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன தெரியாதா இதெல்லாம் போய் கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நானே வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த தப்புனால் பலவிதமான பணக்கஷ்டம் மனவேதனை எல்லாம் வந்திருக்கு அந்த டைமில் சொல்லுவாங்க வீட்டில் ஒய்ஃபு ஏங்க அதெல்லாம் பண்ணுறீங்க இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படின்னு உடனே ஹே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அந்த சின்ன வயசில் அந்த ஒரு மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும்போது அப்படிலாம் பண்ணியிருக்கேன் பல வருஷம் கழித்து இப்போதான் புரியுது அவங்க சொல்கிறத கேட்கணும் ஏன்னா இப்போ வந்து நிறைய நியூரோ சயின்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா விமன் கொஞ்சம் இன்ட்யூட்டிவான மனிதர்கள் அப்படின்னு மென்னோட ஸோ அவங்களால இன்டியூட்டிவாக சில விஷயங்களை சொல்லும்போது அஸ் ஹஸ்பண்டாக நம்ம அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைலேருந்து வெளில வரலாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் டெசிஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் கேளுங்களேன் என் ஒய்ஃப் கிட்டே அவங்க சொல்கிறது அட்லீஸ்ட் காது கொடுத்தா அது கேட்கலாம்ல கேட்டால் குமுதா ஹாப்பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளும் ஹாப்பி தானே ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் எப்படி டிசிஷன் எடுக்கிறது காமெண்ட் பண்ணுங்கள்